திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எத்திரோடுவில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தொழிற்கூடத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். மகளிர் உதவிக் குழுவினரால் தயாரிக்கப்பட்ட வாழை மட்டையினால் ஆன கைவினைப் பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிக்காக வைக்கப்பட்டன. நிகழ்ச்சியின் இடையே 6 மாத கை குழந்தைக்கு கயல் என கனிமொழி பெயர் சூட்டினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆட்சியர் மெர்சி ரம்யாவுடன் அமர்ந்து தேநீர் அருந்திய மாணவர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் கட்டட வசதி ஏற்படுத்த வேண்டும், குரங்கு தொல்லைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சீக்கிரத்துல யாரும் பாத்திர முடியாதுன்னு சொல்லுவாங்க, நாங்க பாத்திருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு மறக்க முடியாத அனுபவமாவும் இருக்கு. மேம் நிறைய சொன்னாங்க எங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டாங்க. மேம் சொன்னாங்க இது இது உங்களுடைய ஆம்பிஷனா இருந்தா அதே உங்க வாழ்க்கையாக்கிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பெரம்பலூரில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான தடகள போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இவர்கள் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் ஆகிய போட்டிகளில் விளையாடினர். 14, 17 மற்றும் 19 வயது பிரிவுகளில் மாணவர்களுக்கு தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காயார் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாகவும் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து 12 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரையில் பேருந்து பயணிகளிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை விரட்டிச் சென்று பிடித்த பள்ளி மாணவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பெரியார் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் வடமாநில இளைஞர்கள் 4 பேர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சான் என்பவரை மாணவர்கள் விரட்டி பிடித்தனர். தப்பி ஓடிய மற்ற 3 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். பானாவரம் பகுதியிலிருந்து கீழ்வீதி வழியாக நெமிலி வரையிலான அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஓராண்டாக மாணவர்கள் பள்ளிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று வருகின்றனர். கிராம சாலையும் சேதமடைந்திருப்பதால் சைக்கிளில் செல்லும் மாணவர்களும் சிரமத்திற்காளாகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் சாலையில் எருமை மாடுகளை பலியிட்டு நரிக்குறவு மக்கள் குலதெய்வ வழிபாடு நடத்தினர். பையூர் பழமலை நகரில் வசிக்கும் மக்கள் காளி மீனாட்சி மதுரை வீரனுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் பூஜை நடத்தி 5க்கும் மேற்பட்ட எருமை மாடுகளையும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளையும் பலி கொடுத்தனர். எங்கள் பாரம்பரிய கலாச்சாரம், நாங்கள் இதுக்கு வந்து 30 நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க திருநெல்வேலியில் திருப்பத்தூரில் அறதாங்கி மதுரை எங்கள் மக்கள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா மாவட்டத்துலேயும் இருக்காங்க. அவங்க எங்கெங்கே இருந்தாலும் எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துடுவாங்க. இந்த திருவிழா காளிக்கு பலி கொடுத்து அந்த எருமைக்கடாவை எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் அதை எடுத்து பெற்றுக்கிடுவாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊருக்குள் புகுந்த யானை, நெற்பயிர், தக்காளி தோட்டம், டிராக்டர் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியது. கதிர்குளம் கிராமத்திற்குள் புகுந்த யானை முரராஜ் என்பவருக்கு சொந்தமான தக்காளி தோட்டம், பெயர்கடலை தோட்டத்தை சேதப்படுத்தியது. மேலும் பாலாஜி என்பவரின் விவசாய நிலத்தில் இருந்த நெற்பயிர்களையும் பிச்சாட்டி கௌரி என்பவருக்கு சொந்தமான மாமரங்களையும் நாசமாக்கியது. புதுக்கோட்டை ஆலங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏரோ மாடலிங் விமானங்களை பறக்கவிட்டு மாணவர்கள் அசத்தினர். 10 அரசு பள்ளிகளில் பயிலும் 25 மாணவர்களுக்கு விமானம் தயாரிப்பது மற்றும் செயல்பாடுகள் குறித்து 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. பயிற்சியின் நிறைவு விழாவில் தாங்கள் தயாரித்த ஏரோ மாடலிங் விமானங்களை அமைச்சர் மெய்யநாதன் முன்னிலையில் மாணவர்கள் பறக்கவிட்டு அசத்தினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே லாரி மோதியதில் கட்டட தொழிலாளி உயிரிழந்தார். நிலைப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது புதுக்கோட்டையை நோக்கிச் சென்ற லாரி லட்சுமணன் மீது மோதியது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தேசிய அளவிலான குத்துச்சண்டை மற்றும் கராத்தே போட்டிகளில் பதக்கங்களை வென்ற நபர்களை சிறைத்துறை டிஜிபி அம்ரேஷ் பூஜாரி நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் பணியாற்றும் பணியாளர்களின் வாரிசுகள் 7 பேர் ஹரியானாவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர். இவர்களை நேரில் அழைத்து அம்ரேஷ் பூஜாரி பாராட்டினார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. ஆவணி பௌர்ணமியை ஒட்டி காமாட்சி அம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாநகராட்சிக்கு பேப்பர் பேனா பென்சில் நோட்டு வாங்க 50 லட்சம் ரூபாய் செலவு செய்தது குறித்து கேள்வி எழுப்பிய கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 50 லட்சம் ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக மாமன்ற கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் நகரை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததை காரணம் காட்டி அதிமுக கவுன்சிலர்கள் சுரேஷ் மற்றும் ஆண்டாள் தினேஷை 2 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சியின் மேயர் உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் பூத்துக்குலுங்கும் சூரியகாந்தி மலர்களை காண கேரள மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கண்ணை கவரும் வகையில் பூத்து நிற்கும் சூரியகாந்தி மலர்களுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றனர். கேரள மக்களின் வருகையால் ஆங்காங்கே சாலைபோர வியாபாரிகளும் கடைகள் அமைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சத்யாநகர் பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் கழிவுநீர் கால்வாய் சாலை வசதிகள் இல்லை என்றும் கூறி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தாராபுரம் பிரதான சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.